ஒன்றை நான் உங்களிடையே இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கல்வி, வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாட்டு திறன், பெண்கள் முன்னேற்றம், இப்படி. சார், ஐ அம் தி செகண்ட் ஸ்பீக்கர், ஜஸ்ட் 5 மினிட்ஸ். தமிழ்நாட்டு மக்கள் அத்தனை பேரும் கேட்கின்றார்கள், இந்த பட்ஜெட் என்பது 5 அம்ச திட்டங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. இட் இஸ் அ பிரைம் மினிஸ்டர்ஸ் பேக்கேஜ் என்று நிதிநிலை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். சென்ற இன்டரீம் பட்ஜெட்டிலேயே ஒரு பிராட் ஃப்ரேம் ஒர்க்கில் பெண்கள், உழவர்கள், ஏழைகள், இளைஞர்கள், இவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து இந்த பட்ஜெட் சிறப்பாக செயல்படுத்தப்படும் என்று சொல்லியிருந்தால், அதிலே ஒரு சிறிய ஒரு உள்கட்டமாக இந்த பிரைம் மினிஸ்டர்ஸ் பேக்கேஜை அறிவித்திருக்கின்றார். வேலை வாய்ப்பு, கல்வி, திறன் மேம்பாடு, பெண்களுக்கான முன்னேற்றம் என்பதுதான் அந்த 5 அம்ச திட்டம். வேலை வாய்ப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், அடுத்த 5 ஆண்டுகளில் 4.1 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாடு முயற்சிகளுக்கு 2 லட்சம் கோடி செலவு செய்யப்படும் என்கின்றார். 2014 5.44% இருந்த வேலை வாய்ப்பின்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட், 2024 9.2% உயர்ந்திருக்கின்றது. சமீபத்திலே குஜராத் மாநிலத்தில் பரூச் மாவட்டத்தில் அங்கலீஸ்வர் என்கின்ற ஊரில் தனியார் நிறுவனம் நடத்திய ஒரு நேர்காணலில் 1000கணக்கான இளைஞர்கள் கூடிய அந்த கட்டடமே இடிந்து விழுகின்ற அபாயத்தை வந்தது. இதுதான் 10 ஆண்டுகால பாஜக அரசினுடைய சாதனை. உடனே அடுத்ததாக திறன் மேம்பாட்டுக்கு வாருங்கள். 5 ஆண்டுகளில் 500 நிறுவனங்களில் 1 கோடி இளைஞர்களுக்கு இன்டர்ன்ஷிப் வாய்ப்புகள் தரப்படும், ஊக்கத்தொகை 5000 அளிக்கப்படும் என்கிறார்கள். இந்த இன்டர்ன்ஷிப் பயிற்சி செலவில் 10% இந்த நிறுவனங்கள் சிஎஸ்ஆர் நிதியிலே இருந்து வழங்குமாம். அதாவது 5 ஆண்டுகளில் 60,000 கோடி ரூபாய். இவையும் பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே பயன் தரும். எம்எஸ்எம்இ என்று சொல்லப்படுகின்ற சிறு குறு நிறுவனங்களோ அல்லது ஸ்டார்ட் அப்போ இவையால் பயன்பெறப்போவதில்லை. அடுத்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் இளைஞர்களுக்கு திறன் பயிற்சி வழங்குவதாக அறிவித்திருக்கின்றார் நிதியமைச்சர். ஆனால் பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு ஆண்டிற்கு 15 லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கி வருகின்றார் எங்களுடைய முதலமைச்சர். ஃபார்மல் செக்டரில் முதன்முறையாக படியிலே சேர்கின்ற இளைஞர்களுக்கு 1 மாத ஊதியம் வழங்கப்படும். அவர்கள் இபிஎஃப்ஓ என்னும் என்ரோல் செய்யப்பட்டு அதற்கு பின்பாக குறைந்தபட்சம் 15,000 ரூபாய் அல்லது உயர்ந்தபட்சம் 1 லட்சம் ஊதியம் பெற்றால் மட்டுமே இந்த 1 மாத ஊதியம் அவர்களுக்கு வழங்கப்படும். ஒன்றை நினைவூட்டுகின்றேன், குறைந்தபட்சம் 20 தொழிலாளர்கள் இருந்தால்தான் ஒரு நிறுவனம் இபிஎஃப்ஓ சட்டத்திற்குள் வரும். ஆகவே இதுவும் சிறு குறு தொழில்கள் நிறுவனங்களுக்கு பயன் தராது, பெரு முதலாளிகளுக்கு, பெரு நிறுவனங்களுக்கு மட்டுமே பயன்படும். பெண்கள் முன்னேற்றமாம், 3 லட்சம் கோடிகள் அதற்கு முன் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனால் கிராமப்புற பொருளாதாரத்தை அடியோடு சீர்குலைக்கின்ற மன்ரேகா திட்டத்திற்கான நிதி முற்றிலுமாக முடக்கப்பட்டிருக்கின்றது. இது எப்படி இருக்கின்றது? நாரி சக்தி என்று சொல்லுகிறீர்கள், இதுகாரும் எங்களுடைய பாதிக்கப்பட்ட மணிப்பூர் பெண்களுக்கான நிவாரண நிதியை இந்த அரசு வழங்கி இருக்கின்றதா? மன்ரேகா நிதியை முற்றிலுமாக குறைத்து விட்டு மணிப்பூர் பெண்களுக்கு அந்த நிவாரண உதவியை வழங்காமல் இருப்பது என்பது எப்படி இருக்கிறது தெரியுமா? படிப்பது ராமாயணம், இடிப்பது பெருமாள் கோயில் என்பது போலல்லவா இருக்கின்றது. இன்னும் சொல்ல போனால் ஒன்றை நான் உங்களிடையே இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கல்வி, வேலை வாய்ப்பு, திறன் மேம்பாட்டு திறன், பெண்கள் முன்னேற்றம், இப்படி. சார், ஐ அம் தி செகண்ட் ஸ்பீக்கர், ஜஸ்ட் 5 மினிட்ஸ். இப்படி அனைத்திலுமே அடிப்படை கட்டமைப்புகளை சிதைத்து விட்டு கோபுரத்திலே உங்களை உட்கார வைப்போம் என்கின்ற போய் வாக்குறுதிகளை அள்ளி தெளிப்பதாக இருக்கின்றது. கல்வி என்று வரும்பொழுது நீங்கள் அடிப்படை கல்விக்கான 1,000,000 கோடிகள் ஒதுக்குகிறீர்கள் என்று சொல்கின்றீர்கள். ஆனால் மேற்படிப்புக்காக நடைபெறுகின்ற நுழைவுத் தேர்வுகளிலே நடைபெறுகின்ற மோசடி, வினாத்தால் கசிவு, இன்னும் சொல்ல போனால் உலகில் எங்குமே கேள்விப்படாத அளவிற்கு நகைச்சுவைக்கு உரிய கிரேஸ் மார்க் தருகின்ற மதிப்பு மதிப்பெண்கள் தருகின்ற, இட் ஹஸ் பிகம் அ பிகஸ்ட் ஃபார்ஸ் ஆஃப் தி செஞ்சுரி தருகின்ற முறையை ஒழித்து கட்டாமல் கல்விக்காக நாங்கள் மேம்பாட்டு நிதி ஒதுக்குவோம் என்பது மிக நகைப்பிற்கு உரியதாக இருக்கின்றது. ஆகவேதான் நான் இந்த பட்ஜெட்டை a base budget, BASE in caps, without a base என்கின்றேன். இட் இஸ் அ பீகார், ஆந்திர பிரதேஷ் satisfying elbow greasing budgets, base budget without any base.